கணம் நீதிபதி அவர்களை உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அருமையாக எல்லாரும் பேசினாங்க. உங்களை கீழே இருந்தே கேள்வி கேட்க கீழே இருந்தே கேள்வி கேட்குறாங்க உங்க. இல்லை சார், அதை பற்றி நமக்கு என்ன வலிமையை பற்றி சொன்னாங்க. வலிமையை பற்றி சொன்னாங்க. வியட்நாமுக்கு போனாரு, அப்போ அமெரிக்காக்காரர் வந்து ஆப்கானிஸ்தானத்துக்கு போனாரு, எங்கே பார்த்தாலும் போனார், எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரு. செருப்படி வாங்குறாரு அவ்வளோதானே. ஒன்று வச்சுங்க, வலிமைனா அதை விட ஒரு வலிமை வரும்போது இது தோத்துப்படும். ஆ ஆ, அருமை அருமைப்பா. துப்பாக்கி பீரங்கி கிட்ட தோத்து போயிடும் இல்லையா? ஆனா மென்மை இருக்கு பாருங்க, அதை விட ஒரு மென்மை வரும்பொழுது ரெண்டும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கும். இங்கேருந்து போறேன், நான் போய் அவர் காலில் விழுந்து வணங்கினா அவர் ஏன் காலில் விழுந்துட்டாருன்னா கெடுதல் வராது, சந்தோஷம் வரும். ஆனா அங்க என்ன ஆகும் தெரியுமோ, அதை விட பெரிய வலிமை வரும்போது ரெண்டுமா சேர்ந்து அழிஞ்சு போடும். வலிமை தேவையில்லை, உண்மை இருக்குல்ல அது அப்படியே இருக்கும். நல்ல வண்ணம் வாழ்றதுக்கு வழி என்னன்னு கேட்டோம், அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறதுக்கு கேட்கல, இன்னும் நல்லா வாழ்னியா என்ன வேணும்னு கேட்டோம். உண்மை அது அப்படியே இருக்கும். கணவன் கணவனாவே இருப்பான், மனைவி மனைவியாவே இருப்பாரு, என்ன ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க, அது உண்மை. நீங்க என்னவா இருக்கீங்க, கணவனா இருக்க, நீங்க மனைவியா இருக்க, இதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு? உண்மையா இருக்கிறது இல்ல, ரெண்டு பேருக்கும் எப்ப சந்தோஷம் அதிகமாகுதுன்னு திருவள்ளுவரே சொல்றார். ஊழலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணு எங்க பணிவா போறியோ அப்ப உனக்கு வெற்றினர். நல்லா வாழணும், இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், மனைவியோட சேர்ந்து சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பணிவா இருங்க, மென்மையா இருங்க. நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். ஊழலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற போது அந்த பணிவுக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். பெரிய பணக்காரன், எல்லா செல்வமும் அவன்கிட்ட இருக்கு, அந்த செல்வம் பத்தாதுப்பா, 50 வீடு இருக்கா, 51வது வீடு என்ன தெரியுமா, அவங்கிட்ட இருக்கிற பணிவுன்னார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. 50 கார் வச்சிருந்தா இது 51வது கார்பா. ஆகையினால உங்களுக்கு அந்த பணிவு அடக்கம் இவைகள் எல்லாம் என்ன வரும், சும்மா இங்கேருந்து போய் எல்லாத்திலையும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. இப்போ ஒருத்தன் போய் இவர் தப்பு பண்ணிட்டான், சாமியார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு போயிடுவோம். பாதிரியாற்ற தப்பு பண்ணிட்டோமே மன்னிப்பு கேட்டு போயிடுவோம். போனோம்னா ஒரு நடுப்புல ஒரு திரையை வச்சுட்டு இந்தாண்ட அவர் இருந்துக்கிட்டு என்னப்பா பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர் அப்படின்னா, இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டியதானே, அந்த தெற்கு தெருவில் இருக்கிறாளே அவள்கிட்டயா அப்படின்னா, வந்துட்டு போனா இவன் இல்லை ஃபாதர், இல்லை ஃபாதர்னா, கிழக்கு தெருவில் இருக்கிறாளே அவ்வளோ அப்படின்னா, அவ இல்லை. ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 7-8 பேரை சொன்னார், இந்த பையன் என்ன பண்ணா நாளைக்கு வந்து மன்னிப்பு வாங்கிக்கிறேன் ஃபாதர். வெளியில் அவன் நண்பன் என்னவன் கேட்டான், என்ன மன்னிப்பு கேட்டியான்னா, இல்லை ஒரு 7 அட்ரஸ் புதுசாக தெரிஞ்சதுன்னா. ஆகையினால மென்மைக்கு நிகராக வேற ஒன்று, இப்போ நான் சொன்னதெல்லாம் பாயிண்ட் தான். கடைசியா நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன சொல்றீங்க, ஏம்மா நீங்க வந்து சொன்னீங்களே, நீங்க நான் ஒண்ணுமே பாயிண்ட் சொல்லுங்க, இப்ப நான் சொன்னதெல்லாம் பாயிண்டா இல்லையா? இந்த பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு நான் இனிமே போற இடத்துல எல்லாம் சொல்ல போறேன், உங்கள் எல்லோருக்கும் தேவகோட்டை ராமநாதன் அப்படின்னு சொல்லிடுவேன்.
நீங்க என்ன சொன்னீங்க தேவகோட்டை ராமநாதன்னா வணக்கம் சாங்கே பாங்கே அப்படின்னு சொல்லி நீங்க எதுலையுமே பாத்தீங்கன்னா உண்மையா இருந்தா நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழி இல்லை வலிமையா இருந்தா அதை விட வலிமை வரும்போது தோல்வி ஆனா மென்மை இருக்க அதை விட ஒரு மென்மை வந்தாலும் இந்த மென்மை மேலும் மகிழ்ச்சி அடையுமே தவிர துயரம் அடையாது அருமையான ஒரு கதை சொன்னார் பூனை எங்க ஊர்ல அதே மாதிரி ஒரு நாயிட்டு தெரியுமோ ஒருத்தன் தண்ணி போட்டுட்டு படுத்துக்கிறான் வாய பொழந்தான் அவ்வளவு பெருசா பொழந்தான் அந்த பக்கமா ஒரு எலி போனது காணும் அப்புறமா பார்த்தவன் என்ன நினைச்சிட்டான் அந்த எலி அவன் வயிற்றுக்குள்ளதான் போயிட்டுன்னு நினைச்சிட்டான் பேசுங்க நீங்க பேசுங்க எலி அங்கதான் போயிட்டுன்னு நினைச்சான் குண்டி டாக்டர்கிட்ட விட்டு மாதிரி எலி உள்ள போயிட்டு போல இருக்கு டாக்டர் ஒரே கடமுடான்னு அதை சுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் பார்த்தாரு எப்பா இது என்னடா இது எலி உள்ள போறதெல்லாம் இது மருத்துவத்தில் இப்படிலாம் நடக்க முடியாதரா அப்படின்னாரு இல்லைங்க நீங்க தான் கையை வச்சு பாருங்க கடை கடை கடைன்னு ஓடுது பாருங்க அவன் தண்ணி அடிச்சது ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவன் சொன்னான் டாக்டரு நீ ஒன்று செய்ப்பா ஈஸியான வழி 500 போட்டியா நீ ஆமாம் ஒரு லிட்டரா போடு போட்டினா வாய் இன்னும் கொஞ்சம் பெருசாக பொழக்கும் ஒரு பூனையை விட்டு அந்த எலியை பிடிச்சி வந்துட சொல்லுன்ட்டான் அவன் அதே மாதிரி செஞ்சான்னு வச்சுங்க அது மாதிரி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் அவங்க வழி தான் நான் வந்து போயிருக்க முடியாது ஒரே வழி எனக்கு தெரிஞ்ச வழி ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் மென்மையாக எளிமையாக இருங்க அவங்க சர்ச்சில் சொன்னது கொண்டது எல்லாத்தையும் சொன்னாங்க அவன்லாம் யார்கிட்ட தோத்தான் மென்மைகிட்ட தோற்று போய் சுதந்திரம் கொடுத்தான்னு சொன்னேன் பகவத்சிங்கை பற்றியெல்லாம் சொன்னீங்க சரி அவங்கெல்லாம் வலிமை தான் என்ன ஆனால் செத்துப்பிட்டான் தூக்கில் மாட்டி செத்துப்பிட்டான் காந்தி என்ன ஆனா சுதந்திரம் அவர் செத்து போகலையான்னு கேப்ப எல்லாருமே செத்து போவான் ஒரு நாளைக்கு செத்து போறத பத்தி கேள்வி இல்லை அவர் லட்சியத்தில் வெற்றி அடைஞ்சாரா இல்லையாங்கிறது தான் கேள்வியை தவிர அவரு தானே செத்து போயிட்டாருன்னு கேட்காதீங்க எல்லாருமே செத்து எங்க தாத்தா கூட தான் செத்து போயிட்டாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு செத்தாருங்கிறது தான் முக்கியமே தவிர வேறு இல்லை அவருடைய மென்மை எவ்வளவு பெரிய சாதனையை செய்தது என்பதை சொன்னேன் சொல்லி இந்த இனிமேலாவது பாயிண்ட் சொல்லலைங்கிற விஷயத்த யாரும் சொல்லக்கூடாது நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் நான் இப்போ சொன்னது பூரா பாயிண்ட்டுங்கிறத சத்தியமாக சொல்கிறேன் ஆகையினாலே எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் சிரித்த வேகத்தில் என் செருப்பு எங்கே போச்சுன்னு தெரியல அற்புதமான பேச்சுங்க யாருக்காவது கவலை இன்னும் 2 வருஷத்துக்கு வருமா வரவே வராது சண்முகவடி வேல்ட்ட நான் இல்லை ராமலிங்கம் சண்முகவடி வேல்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த ஃபாதருடைய அட்ரஸ் கொடுங்க ஏன்னா மற்ற அட்ரஸ் நான் அவற்றை வாங்கிக்கிறேன் ஆமா மூலத்தை கண்டுபிடிக்கிற மாதிரியா யாருக்காவது புண்படுதா என்ன இப்படி இருந்தா ஏன் சார் பாட்டிமன்றம் 12 மணி வரல நடக்காது 12 மணி வரல தாராளமா நடத்தலாம் நீங்க என்ன போட்டிருக்கீங்க நள்ளிரவு வரையில் நடைபெறும்னு போட்டிருக்கீங்க நள்ளிரவு வரையில் நடந்த பிறகும் நடந்து போகிறவர்கள் இருக்கிற ஊர் இந்த ஊர் அதான் அவர் சொல்லிட்டு இருந்தார் நள்ளிரவுக்கு பிறகு தள்ளாடாமல் நடக்கிற ஊர் ரொம்ப அழகான நான் கூட ரொம்ப அப்டிராக்டா இருக்கு ரொம்ப நுண்பொருளாக இருக்கிறது இதை எப்படி இவர்கள் பேசுவார்கள் என்று ரொம்ப கவலைப்பட்டேன் நான் எப்பவுமே ரொம்ப கவலைப்படுவேன் அதனாலதான் இப்படி மெலிஞ்சு போனேன் 40 வருஷம் அப்படி இருக்கேன் என்ன கவலை கவலையே இல்லாத மனிதன்னா நான் தான் 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் எனக்கு கவலையே படலை உண்மையாக சொல்கிறேன் 2.5 கோடி ரூபா நஷ்டம் இவருக்கு தெரியும் கவலையே படலை யாருடைய பணமோ நஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இது எங்கள் அண்ணங்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் இந்த ஜிப்பா போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார் மதுரையில் நெல் விற்றுட்டு பணம் எடுத்துகிட்டு வருவார் தேவகோட்டைக்கு பஸ்ஸில் இந்த ஜிப்பாவுக்கு ஒரு நல்ல தன்மை உண்டு உட்கார்ந்த உடனே பாக்கெட்டை தூக்கிக்கும் பக்கத்தில் இருந்தவன் கையை விட்டு பர்ஸை எடுத்துட்டான்
நல்லவேளை இவர் டிக்கெட் எடுத்தப்புறம் எடுத்தான், எடுத்துட்டான். எங்கள் அப்பா கோச்சுக்கிட்டார், என்னடா இப்படி அநியாயமாக இருக்குது, இப்படி விட்டுட்டியே. இல்லை அப்படின்னா விடலப்பா, ஒரு கை போச்சு, அது நான் எங்க கையில் ஆனாலும் சும்மா இருந்துட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், அது பரவாயில்ல, உன் பைதானோன்னு அடுத்தவன் பையில் கையை விட்டுறாத என்னார். உன் பைதானோன்னு அடுத்தவன் பையில் கை விட்டு அடி வாங்கிக்கல வரணும். அது மாதிரி ரொம்ப நுண்பொருளாக இருக்கிறதே, இதை எப்படி பேசுவார்கள் என்று ரொம்ப கவலைப்பட்டேன். கேள்வி அருமையான கேள்வி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எங்கேயோ ஒரு பெரிய பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்தா நம்முடைய சதீஷன் இருக்கார், அவருக்கு தான் தெரியும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு யாரு தேவை அப்படிங்கிற பாட்டு அது. நல்ல வண்ணம்ங்கிறதுக்கு தன்மைன்னு அர்த்தம், அது அங்கே போகணும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் கம்பன், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இதான் நடந்தது. இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி துயர் உருவண்ணம் உண்டோ, மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். வண்ணம் நல்ல வண்ணம் வாழ்வதற்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நல்ல வண்ணம் வாழ்வதற்கு? முதல்ல வாழணும், அதுவே ரொம்ப பேருக்கு வராது. வாழ்க்கை வேற, காலம் தள்ளுறது வேற. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவருனா கார் வச்சு காலம் தள்ளுறேன்னாரு. இன்னொருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், நான் கார் வச்சு காலமெல்லாம் தள்ளுறேன்னாரு. கார் வச்சு காலம் தள்ளுறதுக்கும் காரை வச்சு காலமெல்லாம் தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்பெல்லாம் ஒரு கார் சார், அதுக்கு ரெண்டு கியர் தான், எடுத்தால் ஃபஸ்ட்டு விட்டால் டாப்பு, ஒரு லீவர் இருக்கும் அதை பிடிச்சிக்குவோம், விட்டுட்டா டாப்பில் போய் விழுந்துடும், டாப்பும் விழுந்துடும், ஏன்னா துணி டாப்பு. கோவிந்தன் எங்கள் டிரைவர் மலையாளத்தார், அவர் நானும் போயிட்டுருக்கோம் பள்ளிக்கூடத்துலேருந்து, திடீர்னு அவர் கையில் ஸ்டேரிங் வந்துருச்சு. விஷ்ணுன்னு பேர், விஷ்ணு மோகன்னு பேர். விஷ்ணு கையில் என்னன்னே சக்கரம்னா, விஷ்ணு சங்கு எங்கேன்னு கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஊதிடுவாங்கண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஊதிடுவாங்க. ஏன் ஊதலை? வாழலை வாழலை நீங்கள்ல, அதுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஏன் ஊதலை சங்கு? ஏன் எங்களுக்கு ஊதலை? தென்னந்தோப்பு ஒன்று, வாழைத்தோப்பு ஒன்று, எங்கள் கார் போய் வாழைத்தோப்பில் பாய்ந்து நான் வாழத்தோப்பாயிற்று, வாழைத்தோப்பில் பாய்ஞ்சு வாழத்தோப்பாயிற்று. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வித்துக்கிட்டே போறா, வாழக்கா வாழக்கா வாழக்கான்னா தங்கச்சி. அக்காக்காரி சொன்னா வாழலை வாழலை வாழலைன்னா, இலையவும் காயவும் விற்கிறா, வாழைக்காயையும் வாழை இலையையும் விற்கிறவள் வாழக்கா வாழக்கான்னா வாழலை வாழலைங்கிறா. நாமெல்லாம் வாழ்கிறோமா? நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நினைச்சு பார்க்க வேண்டாமா? நாமெல்லாம் வாழ்கிறோமா? வாழ்க்கை என்னால் எப்படி இருக்கணும்? மனுஷனா வாழணும். ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை இல்லை, பெரிய வேலை இல்லை. மயிலாப்பூரில் போயிட்டுருக்கேன், ஒரு மாமி கத்துறா, நீங்கள் ஒன்றும் பெருசாக செஞ்சு கிடிக்க வேண்டாம், ஆற வீட்டுக்காரர் எந்த கேஸ் போனாலும் அவர் ஜெயிப்பார், அவரை இந்த மாமி திட்டுறா, நீங்கள் ஒன்றும் பெருசாக செஞ்சு கிடிக்க வேண்டாம், ஆம்பளையாக லட்சணமாக இருங்க போதும்னா. ஆம்பளையாக லட்சணமாக இருக்குதுங்கிறதுக்கு 500 பக்கம் விளக்கம் எழுதலாம் சார், 500 பக்கம் விளக்கம் எழுதலாம் தெரியுமா? ஏன் நீ ஆம்பளையாக இல்லைன்னு அர்த்தம், லட்சணமாக இருந்தால் இலக்கணமாக இல்லைன்னு அர்த்தம், எப்படி இருக்கப்படாதோ அப்படி இருக்கேன்னு அர்த்தம். எப்படி இருக்கேங்கிறது ஒன்று, எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. வாட் இட் இஸ் அண்ட் வாட் இட் ஆட் டு பி, வாட் இட் இஸ் நாட். எப்படி இருக்கணும், எப்படி இருக்க வேண்டியது, எப்படி இருக்கிறது, மூணும் சொல்லணும்ல. எப்படி இங்கே இருக்கணும்? ஆ, எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, நடுவர் எல்லாம் பேச்சாளர்கள்லாம் ஹெலிகாப்டரில் வரணும், நடுவர் தனி விமானத்தில் வரணும்னு ஆசை. ஒரு ஆசை தானே, அதில் என்ன கஷ்டம்? ஆசை தானே, சைக்கிளில் வந்தால் பத்தாமல் கிடக்கு. இது உண்மை, இது உண்மை நிதர்சனம். ஆனால் எதிர்பார்ப்பது என்பது வேறு. எப்படி இருக்க வேண்டும் அப்படி வாழணும், அதைத்தான் ஐடியலிசம்னா. இப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், ஆம்பளையா லட்சணமா வாழணும், அப்படி வாழ்கிற வாழ்க்கை அதான் நல்ல வண்ணம் வாழ்றதுங்கிறது. நாலு பேர் நம்ம பத்தி நல்லா சொல்லணும், அது யார் நாலு பேர்? கடைசியா தூக்கிட்டு போற நாலு பேர், கடைசியா தூக்கிட்டு போற நாலு பேர் தான் நாலு பேர். இருக்கும்போது யாரோ சொன்னீங்க, என்னமோ சிறக்கிறது இறக்கிறது தான் சொன்னீங்க. நீங்க ரொம்ப பாயிண்டா பேசிவிட்டீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன். புட்டு புட்டு வச்சு விட்டீங்க இன்னைக்கு, அதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? நீங்க பந்தே காலில் படாம ஒருத்தர் விளையாடுவான் தெரியுமா? பந்தே காலில் படம், எனக்கு அப்படி பழக்கம் தெரியுமா?
கமலக்கண்ணன் எங்கூட ஒரு பயப்படிச்சான், சபேசா உன் காலில் பந்து வந்து எத்தனை தடவை பட்டுச்சுமா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நாங்கள் போ போய் பந்து அடிச்சதா வரலாறு கிடையாது, பந்தா பார்த்து எங்க காலில் வந்து பட்டா உண்டு, நாட்டில் பட்டா உண்டு, நாட்டில் பட்டா உண்டு, அது நிலப்பட்டா, இது வந்து எங்கள் காலில் பட்டா உண்டு, ஏன்னா நாங்கள்லாம் அஹிம்சாவாதிகள், பந்தை கூட அடிக்கக்கூடாது என்று அஹிம்சா விரதம் மேற்கொண்டவர்கள். நான் இப்படியுமே மூணு தடவை பட்டுச்சாமா பட முயற்சி பண்ணி விலகி போயிடுச்சு. அது மாதிரி இல்லை, சும்மா நிறைய நல்லா சொன்னேன், கடைசியாக சொன்னீங்க ஒரு போடு போட்டிங்களே சார், வன்மை இன்னொரு வன்மை வருகிற போது தோற்று போகும், வளைந்து போகாது, வளைந்து போகாது, மறந்துடாதீங்க. நம்ம நாட்டிலேயே அன்பை முழுவதுமாக முதல்ல போதித்தவர் புத்தர் தானே, புத்தர் அதை விட ஒரு ஆள் இருக்காரா சார், புத்தரை விட இந்த சந்தேகத்தை போய் அவர்கிட்ட பத்து கேள்வி ஒருத்தன் எழுதிட்டு போனான் புத்தர்கிட்ட, பத்து கேள்வி, புத்தரே நீ ஒன்று பெரிய ஞானி என்று சொல்கிறார், பத்து கேள்வி நீ பதில் சொன்னார். அவர் சொன்னார், சொல்கிறேன் அடுத்த வருஷம் சொல்கிறேன்னாரு, போய் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், அடுத்த வருஷம்லாம் வர முடியாதுன்னு, உன்னை யார் போக சொன்னால், நம்ம மடத்திலே இரு அப்படின்னார். இப்படி தான் மடத்தில் ஆட்கள் பெருகினதுக்கு காரணம் பார்த்துக்கணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் நொண்டியானந்தா சாமின்னு ஒருத்தர், நான் ரொம்ப நாள் வெளியூர் போயிட்டு போகிறேன், நொண்டியானந்த சாமின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்துனாங்க, காருன்னு பார்த்தா எங்கள் ஊரில் எனக்கு சொல்லி கொடுத்த நொண்டி வாத்தியார், அவருக்கு பேர் நொண்டி வாத்தியார். அவர் ஒரு நாள் தற்செயலாக காவி கொடுத்துட்டு வந்தோன்னு நொண்டியானந்த சாமின்னு அவர் சாமி ஆக்கிட்டாங்க. அப்படி தான் அவர் பெருகினது. அவர்கிட்ட அப்புறம் போய் ஒருத்தன் வண்டியானந்த சாமி ஒருத்தன் சேர்ந்தான், அவன் யாரால இவர் காலில் வண்டியை ஏற்றி நொண்டி ஆக்கினவரே அவன் தான், அவன் வண்டியானந்தா சாமி, இவன் நொண்டியானந்தா சாமி. அது மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கான், உட்கார்ந்த உடனே அங்கே உட்காந்துருந்தவன் சொன்னால், இங்கே வா, இங்கே வாயா எனக்கு பக்கத்தில் உட்காருன்னா, ஆமாம் நீங்கள் யாருன்னா, போன வருஷம் சந்தேகம் கேட்டு வந்தவன் நான் தான் நான், புத்தட்ட போன வருஷம் சந்தேகம் கேட்டு வந்தவன், அதுக்கு முந்தின வருஷம் கேட்டு வந்தவன் இங்கே இருக்கான், அதுக்கு சீனியாரிட்டி இப்படி உட்காந்துருக்கான் வரிசையாக சொல்லிட்டவன் சொன்னான், சரி ஆனால் புத்தர் பெருமான் அடுத்த ஆண்டு வா என்று சொன்னாரே அது இன்றைக்கு தான்ண்ணா, என்னிடத்தில் சந்தேகத்தை கேட்டுக்கொள் அடுத்த ஆண்டு இதே நாளில்னாரே அது இன்றைக்கி தான்ண்ணா, அவன் முதல்ல உட்காந்துருந்தவன், அப்போ போய் கேளையா, போய் கேளையான்னு புதுசாக வந்தவன் தள்ளுனா பாருங்க, அதுக்கு அவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், என் கேள்வி மறந்து போச்சான்னா, கேள்வி மறந்து போகலை, கேள்வி மறைஞ்சு போச்சுன்னா, கேள்வி மறைஞ்சு போச்சு பெருமக்களே, கேள்வி எப்பொழுது மறையும், உங்களுக்காக எப்பொழுது பதில் தெரிகிறதோ அந்த பதில கேள்விகள் மறையும், அந்த பதில்களில் கேள்விகள் கரையும், அப்படி கரைஞ்சது மாதிரி இது ஒன்றுக்குள்ள ஒன்று கரையணும், அதில் வன்மை மென்மை ரெண்டு இருக்குங்க, முரண்தான் வாழ்க்கை, முரண் இல்லாத ஏது வாழ்க்கை, முரண்தான் வாழ்க்கை, வரிசை ஆண் பெண், பாசிட்டிவ் நெகட்டிவ், வெயில் நிழல், வெப்பம் தன்மை குளிர்ச்சி, ஆனால் ரெண்டும் சேரணும். இது நாள் வரையில் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியாச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னைக்கு வரல ரெண்டு வயராக தான் வருது, ஒன்றா தான் இணைக்கிறான், தவிர ஒரு வயரில் ரெண்டையும் விடலை பற்றிலா, ஒரு வயரில் ரெண்டையும் விடுறானா, தனித்தனியாக தான் விடுறான், தனித்தனியாக இருக்கா ரெண்டையும் இணைக்கிறான், ரெண்டும் தான் வாழ்க்கை. இன்னொரு முரண் இருக்குது தெரியுமா, ரொம்ப பிரமாதமான முரண், எனக்கு ரொம்ப பிடிச்ச முரண், நீண்ட நாள் வாழ்வது உயிர் வாழ்வது எப்படி என்று அரிய நூலை எழுதிய டாக்டர் மார்க்கண்டேயன் தமது 40வது வயதில் இறந்து போனார். இது ஒரு முரண். நீண்டக்கு இந்த ஆனந்த் இருக்கார்ல, இந்த செஸ் விளையாடுறார்ல, அவர் ஞாபக சக்திக்கு என்ன சாப்பிட்றாரு, என்னமோ ஒரு மெமரி ப்ளஸ், அது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நண்பர் ஒருத்தர், நான் ஒரு வருஷமாக மெமரி ப்ளஸ் சாப்பிட்றேன், ரொம்ப ஞாபக சக்தி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ மூணு நாளாக அந்த பாட்டில் எங்கே வச்சேன்னு தெரியல, மூணு நாளாக பாட்டில் எங்கே வச்சேன்னு தெரியல, அப்புறம் என்ன மெமரி ப்ளஸ் பண்ணுறேன், மெமரி மைனஸ், இது இது முரண், முரண் வாழ்க்கை. பெருமாள் சாமின்னு நம்ம கல்லூரில் படித்தார்ல அப்துல் ரஹ்மான், ஞாபகம் இருக்குல்ல, பெருமாள் சாமின்னு 6 அடி மூணங்குளம், அவருக்கு பக்கத்தில் நான் போவேன். முரண் திருக்குறளை வழங்கிக் கொள்ளுங்கள்மே, எப்படிம்பாங்க, பெருமாள் சாமியை பார்த்துக்க என்னை பார்த்துக்க, அது முதல் அடி, நான் 2வது அடி, அதில் எத்தனை சீர் இருக்குது, இதில் எத்தனை சீர் இருக்குது, ஆனால் சீராக நடக்கிறமாங்கிறது தான் முக்கியம், எத்தனை சீர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, சீராக நடக்கிறமாங்கிறது முக்கியம். வன்மை மென்மை என்பது ரெண்டு குணங்கள், இந்த ரெண்டு குணங்களும் கண்டிப்பாக மனிதனுக்கு வேணும். தம்மபதம்னா என்ன நினைச்சிங்க, ரொம்ப பேர் தர்மபதம் நினச்சிக்கிட்டு இருக்கான், தம்மபதம் இஸ் அ மிடில் பாத் ஆஃப் புத்திசம்னா, நடுவழி நீ அனுபவித்துக்கொள், அனுபவத்திலேயே நீ மூழ்கி போகாதே, நீ உணவு உண்டுகொள், உணவுக்கே நீ அடிமையாகாதே, நீ மகிழ்ச்சியாக இரு, மகிழ்ச்சியிலே நீ ஆண்டு போகாதே,
இதா தம்மபதம். நான் கூட நான் நாள் தர்மபதம்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். தம்மபதான்னு ஒரு புஸ்தகம் வாங்கினேன் சார் சேலத்தில், ஒரு பழைய புஸ்தக கடையில். அவன் வண்டியில் வச்சிருக்கான், வண்டியில் வச்சிருக்கான்னு சொன்னால் ஐயா அது எடுத்துக்கங்க என்ன விலைன்னு. அதை போட்டிருக்க விலையில் பாதி கொடுங்கண்ணா. பிரித்து பார்த்தேன், ஒன்றும் கொடுக்க முடியாது போல இருக்கேன்னு. ஏன்டாண்ணா, திஸ் இஸ் பப்ளிஷ் ஃபார் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருந்துச்சு. அது இலவசமாக கொடுப்பதற்காக கோலாலம்பூரில் இருக்கிற புத்த சங்கம் வெளியிட்ட நூல் சேலத்தில் நான் வாங்கினேன். எங்கேருந்து எங்கே வந்திருக்கு பாருங்க. இந்திய நாட்டில் தோன்றிய ஒரு சமயம் வெளிநாடுகளுக்கு போய் பரவி அங்கே நூலாக மாறி இங்கே வந்து விழுந்திருக்குங்க. அது மாதிரி ரெண்டும் வேணும். தம்மபதம் அதுதான், வன்மையும் வேணும் மென்மையும் வேணும். அப்போ இப்போ நம்ம நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எது மிகுதியும் தேவை பெரிதும் தேவைன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ வன்மை தேவையா மென்மை தேவையா? ஒன்றும் பயப்படாது ராமலிங்கம், ஐயாவுக்கு ஒரு பக்கம் கண்ணே தெரியலையோன்னு நினைக்கப்படாது. இல்லை ஹியூமர் கிளப்பில் பேசிட்டு வெளியே வந்தேன். ஒருத்தர் அந்த கண் தெரியாதவர்கள் பிடித்து கொண்டு தேடி வருவாங்களே அதை வந்தார். அவர் வந்து காரில் பக்கத்தில் ஏறிக்கிட்டார். ஹியூமர் கிளப் சேகரன்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர். அவர் வந்து சொன்னார், ஐயா அவர் ரெண்டு கண்ணும் தெரியாது ஐயா, பத்திரமா கூட்டிகிட்டு போங்கன்னு பாருங்கள். டப்புன்னு இவர் கீழே இறங்கிட்டார். எனக்கு கண்ணு தெரியாதாக்கும்னு நினச்சி, எனக்கு கண்ணு தெரியாதாக்கும்னு நினச்சிக்கிட்டார். அது மாதிரி ஐயாவுக்கு இந்த பக்கமே தெரியலையோன்னு நினைக்காதீங்க. வன்மை மென்மை, இந்த எது வன்மையாக இருக்கணும் எது உண்மையாக இருக்கணுங்க விட வன்மையும் உண்மையாக